அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இன்மேஸ் ராஜவி நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் ஷோமி என சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இந்த நாட்களில் இனி நடக்க போவது என்ன என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அன்பான தேவஜனமே, கருப்பு பணத்தை ஒழிக்க 5000 1000 செல்லாது என்று அறிவித்த அரசு இனி என்ன செய்யும் என்று நாம் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஒரு எண் கொடுக்கப்படும். மனித பெயர்களை விட அந்த எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த எண் இல்லாமல் எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுதான் தற்பொழுது நடைமுறையில் உள்ள ஆதார் எண். இது இன்னும் கடினப்படுத்தப்படும். இரண்டாம் கட்டமாக ஆதார் எண் அனைவருக்கும் கிடைத்தவுடன் அதில் நமது தகவல்கள் அனைத்தையும் சேர்ப்பார்கள். உதாரணமாக டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, பான் கார்டு என அனைத்தையும் சேர்ப்பர். அதன் பிறகு அந்த ஆதார் அட்டை இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது. மூன்றாம் கட்டமாக அந்த ஆதார் அட்டையை ஒழித்துவிட்டு மோட்ரோலா கம்பெனியினர் தயாரித்துள்ள அரிசி அளவே உள்ள RFID தொழில்நுட்பத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை தயாரித்துள்ளனர். அதை நமது உடலில் பொருத்துவர். அதில் நமது தகவல்கள் அனைத்தும் அடங்கியிருக்கும். நாம் என்னென்ன செய்கிறோம் என்று அரசாங்கம் இருந்த இடத்திலிருந்து கொண்டே நம்மை கண்காணிக்கும். இதன் மூலம் கருப்பு பணம் சேர்க்க முடியாது, ஏனெனில் அது GPS போல் வேலை செய்யும். மேலும் அந்த சிப் ஆனது நமது உடல் சூட்டில் தானாகவே ரீசார்ஜ் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. மோட்ரோலா நிறுவனத்தினர் அந்த சிப்பை உடலில் எந்த இடத்தில் பொருத்தலாம் என்று மக்களிடம் ஆலோசித்த போது அனைவரும் அதை தங்கள் கைகளில் அல்லது நெற்றியில் பொருத்தலாம் என்று தெரிவித்துள்ளனர். இது ஒரு ஸ்ரிஞ்ச், அதாவது நமது உடலில் ஊசி மூலம் மருந்து செலுத்துவது போல் வெகு லெகுவாக செலுத்தி விடுவர். அமெரிக்காவில் இது ஒரு சில இடங்களில் அமுலில் உள்ளது. நமது நாட்டிலும் இது சீக்கிரமாக வரவிருக்கிறது. சரி, இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். எப்படி 500 1000 செல்லாது என்று அரசாங்கம் கூறியதோ அதே போல் திடீரென ரூபாய் தாள்கள் செல்லாது என்றும் உடனடியாக அந்த கம்ப்யூட்டர் சிப்பை பொருத்த வேண்டும் என்றும் அதுவும் 2 நாட்களுக்குள் பதிக்க வேண்டும் என்றும் கூறுவர். சிப்பை தரிக்காதவர்கள் கடையில் எந்த பொருளும் வாங்கவோ விற்கவோ முடியாது. சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது நாம் கஷ்டப்படுவது போல் அன்றும் அல்லல் பட வேண்டியதா இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வேதாகமத்தில் உலகத்தின் கடைசி நாட்களில் மேற்கூறிய சங்கதிகள் நடைபெறும் என்று ஏற்கனவே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் நடப்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுவாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடுவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயல்களும் வேதாகமத்தின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் நீங்கள் அஜாக்கிரதையா இராதபடி புத்தியுள்ளவர்களாய் ஜாக்கிரதையோடு கூட காணப்படுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் நீங்கள் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து உங்களுக்கு நம்முடைய சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தேவனுடைய செய்திகளோடும் வரப்போகிற கடைசி காலத்தின் நிகழ்வுகளோடும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.